இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியாவோட ஃபர்ஸ்ட் ஓடியை நாளைக்கு தொடங்க போகுது. இதில் பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது, எந்தெந்த பிளேயர்கள் அவைலபிள் இல்லை அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஆஸ்திரேலியாவை பொறுத்தளவில் ஃபஸ்ட்டே ஒரு அப்டேட்டு, அதாவது மேக்ஸ்வெல்லும் நம்மளுடைய மிச்சல் ஸ்டார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட போகிறது கிடையாதான், அவங்க ரெண்டு பேரும் நாட் அவைலபிள்னு சொல்லிட்டாங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மித் வந்து ஃபிட் ஆகிட்டாரு, அதனால் ஸ்மித் ஆட போகிறார் அப்படிங்கக்கூடிய தகவல் கிடச்சிருக்குது. அதனால நம்ம மேக்ஸ்வெல்லும் இல்லை, நம்மளுடைய ஸ்டார்க்கும் இல்லை. நம்ம இந்தியாவோட ப்ரெடிக்ஷன் லெவனை பார்த்துக்கலாம். இந்த ப்ரெடிக்ஷன் படி தான் நடக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் நெருங்குறதுனால வேர்ல்டு கப் ஸ்குவாடில் இருக்கக்கூடிய பிளேயர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம். மற்றபடி இருக்கக்கூடிய பிளேயர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவாடை நிரப்புறதுக்கு தான் வந்திருக்காங்க. இப்போ அதன்படி பார்த்தீங்கன்னா 11 பேர் யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா சுகுமன் கில், இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ், ஸ்ரேயஸ் ஐயர், கே.எல். ராகுல், வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா, ரவி அஸ்வின், முகமது ஷமி, ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ் இதான் பிளேயிங் லெவனாக இருக்க போகுது. இந்த ஒரு மேட்சை பொறுத்தளவில் யாருக்கெல்லாம் ரொம்ப குரூஷியல்னு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவுக்கும் ஸ்ரேயஸ் ஐயருக்கும் தான். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் அவங்கள ப்ரூவ் பண்ணக்கூடிய டைம் இதுதான். ஏன்னா இப்போ ரெண்டு பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா பெஞ்சில் உட்கார்றதுக்கு தான் இடம் கிடச்சிருக்குது. ஆனால் சப்போஸ் ஒரு பிளேயருக்கு இன்ஜுரி ஏற்பட்டுச்சுன்னா இவங்க ரெண்டு பேர்த்துலேருந்து ஒருத்தங்க தான் இறங்குவாங்க. அதனால இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள இருக்கக்கூடிய போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தால் இந்தியா டீமில் இதை இன்ஜுரி கிஞ்சர் நடந்துச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால சூரியகுமார் யாதவும் ஸ்ரேயஸ் ஐயரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபார்மை வெளிப்படுத்துறதுக்கு தயங்க முக்கியமான முகமது ஷமிக்கும் ஒரு முக்கியமான சீரீஸாக தான் இருக்கும். ஏன்னா சத்துர் தாக்கூர் ஆடவா இல்லை முகமது சிமா இல்லை முகமது ஷமியை வச்சே போகிறவா அப்படின்னு சொல்லிட்டு டீம் இந்தியா முடிவு பண்ணுவாங்க. அதனால இந்த ஒரு ஆஸ்திரேலியா சீரீஸில் இந்தந்த பிளேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டெஸ்டிங் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் உங்களோட பிளேயிங் லெவனை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யார் நாளைக்கு அதிக ரன் அடிப்பா, அதிக விக்கெட் எடுப்பா, இந்தியாவை ஜெயிச்சு கொடுப்பான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.